ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க சூர்யா பண்டியராஜ் பேசுறேன். நம்ம இன்னைக்கு வீடியோ கண்டென்ட் போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியுமா? அதாவது நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இல்ல நம்ம சேனல் ஆல்ரெடி சில வீடியோஸ் பாத்துருக்கீங்க, பட் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, சோ தட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். சரி, இன்னைக்கு நம்ம எந்த கண்டென்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதாவது தம்ப்னைல பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு ஒரு அணு ஆயுத போரை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சரி, அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரஷ்யா அண்ட் உக்ரைன் போரை பத்தி ஒரு ஹை லெவலா வந்து பாத்திரலாம். அதாவது வந்துட்டு ரஷ்யா அண்ட் உக்ரைன் அப்படின்ற போர் வந்துட்டு இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலுமே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கும் மேல நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இந்த போர் வந்து ஆரம்பிக்கும் போது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான போரா ஆரம்பிச்சது. அதாவது வந்து ரஷ்யாலயுமே வந்து நிறைய உயிரிழப்புகள், உக்ரைன் சைடுமே வந்து நிறைய உயிரிழப்புகள், அது போக வந்து பொருள் சேதம், இந்த மாதிரி வந்துட்டு என்ன சொல்றது இழப்புகள் அப்படின்னு பார்த்தா வந்து ரொம்ப பெரிய அளவுல இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நாளடைவுல வந்து இந்த போரோட வீரியம் வந்து கம்மியாயிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா இப்ப ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து திரும்ப அகைன் இந்த போர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான போரா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்ப இருக்க சூழ்நிலையில பாத்தீங்கன்னா வந்து எவ்ரிடே எவ்ரி நியூஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து ஹெட்லைன்ஸ்ல வந்து இந்த உக்ரைன் அண்ட் ரஷ்யா போரை பத்தி சொல்லாத நியூஸே கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இந்த போர் வந்து இப்ப தீவிரமாயிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த போர் வந்து நடக்கும்போது வந்து ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரஷ்யா இருக்காங்களா, ரஷ்யா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்துட்டு இந்த உக்ரைன் அதிபர் இருக்காருல, உக்ரைன் அதிபரோட நேட்டிவான பிளேஸ்ல போயிட்டு தாக்குதல் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல வந்து உக்ரைன்ல இருக்க பல மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அணை வந்து தாக்குதலுக்கு ஆளாகி அந்த அணையை வந்துட்டு உடைஞ்சு அந்த அணையை சுத்தி மக்கள் இருப்பாங்களே, அந்த மக்களோட வீடு எல்லாமே வந்து தண்ணியில மூழ்கி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மக்கள் வந்து நிறைய பேர் அந்த என்ன சொல்றது அந்த அணையில இருந்து அந்த தண்ணினால இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்த வந்து கேட்டுட்டு ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு இதுக்கு நாங்களாம் வந்து காரணமே கிடையாது, நாங்க வந்து இந்த தாக்குதலை பண்ணவே இல்லை, உக்ரைனே வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை வந்து அவங்க நாட்டுக்குள்ள பண்ணிட்டு எங்க மேல பழிய போடுறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உக்ரைன் வந்து நிறைய நாடுகளை வந்து நட்பு நாடுகள் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறாங்க, நிறைய நாடுகள் கிட்ட இருந்து உதவி வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால வந்துட்டு அவங்களே இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இருந்து உக்ரைன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு எங்க நாட்டை நாங்க ஏங்க தாக்க போறோம், இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது பெரிய அளவுல வந்து ஒரு பாதிப்பு உண்டாக்கி இருக்கு, இந்த அணை உடைஞ்சது, அதனால வந்து இந்த தாக்குதலை வந்து ரஷ்யா தான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து உக்ரைன் சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருமே மாறி மாறி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சரி, இதை வந்து ஆராயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் குழு வந்து இந்த தாக்குதலை பத்தி ஆராய்ஞ்சிருக்காங்க. அப்ப வந்து என்ன தெரிஞ்சிருக்கு அந்த தாக்குதல் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அணுகுண்டு வச்சு தாக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. இந்த குழு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இது வந்து 100% வந்து ரஷ்யா தான் காரணம் இந்த தாக்குதலுக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது, அதே மாதிரி 100% வந்து உக்ரைன் தான் காரணம் அப்படின்னே சொல்லிட முடியாது. அங்க இருக்க ப்ரூஃப்ஸ் வச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல் நடந்ததுக்கு மேஜர் காரணம் வந்து ரஷ்யா தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வந்து ஒரு 80% காரணம் வந்து ரஷ்யா தான் இருக்கும் இந்த தாக்குதல் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அண்ட் 20% வந்து உக்ரைன் தான் பண்ணிருப்பாங்க, அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஒன்னே ஒன்று விஷயத்தை மட்டும் அந்த குழு வந்து தெளிவா சொல்றாங்க. அதாவது வந்துட்டு என்னதான் போர் நடந்தாலும் ஒரு அணையில வந்துட்டு வெடிகுண்டு வச்சு தாக்குறது அப்படின்றது வந்து ஒரு சட்டவிரோதமான செயல், அதாவது வந்து போர் சட்டத்துக்கு ஒரு ஆப்போசிட்டான செயல் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் போர் இருக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சட்டங்கள்லாம், அந்த சட்டங்களுக்கு வந்து எதிரான ஒரு விஷயம் அணையில வந்து இந்த மாதிரி வந்து பாம் பிளாஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கு. சரி, எது எப்படியோ உயிர் சேதம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அளவு தான் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். இப்பவுமே வந்து இந்த போர் நடந்துட்டு இருந்தாலுமே வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவை எதிர்த்து போர் தொடுக்கிறாங்க, பட் வந்துட்டு என்ன சொல்றதுன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து போர்ல முன்னேற்றம் இருக்கா உக்ரைன் சைடு இருந்து அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதோ வந்து உக்ரைன் வந்து மத்த என்ன சொல்றது மேற்கத்திய நாடுகளோட சப்போர்ட் வாங்கி ஓரளவு அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு 1 week 10 days பிஃபோர் வந்துட்டு ரஷ்யாவோட அதிபர் புட்டின் வந்துட்டு பெலாரஸ் அப்படின்ற ஒரு நாட்டோட அதிபரை மீட் பண்ணி பேசியிருக்காரு. பெலாரஸ் நாட்டோட அதிபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அலெக்சாண்டர்
லுகா சென்கோ அப்படின்னு சொல்லப்படுது. இவரை மீட் பண்ணி பேசியிருக்காரு. சரி, இந்த பெலாரஸ் நாடு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து உக்ரைன் அண்ட் ரஷ்யாவுக்கு வந்து நடுவில் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பர்டிகுலர் நாடு வந்துட்டு ரஷ்யாவுக்கு வந்து நட்பு நாடாக பார்க்கப்படுது. இது வந்து உக்ரைனுக்கு வந்து ஒரு எதிரி நாடு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த அதிபரை பார்த்து பேசினதோட அவுட்புட் என்ன வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா வந்துட்டு ரஷ்யா வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து அணு ஆயுத போரை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து வெளிவந்திருக்கு, அதாவது ஒரு 10 நாளுக்கு முன்னாடி. பட் அந்த சந்தேகத்தை வந்து இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி ரஷ்யா வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா வந்துட்டு ரஷ்யால இருந்து அணு ஆயுதங்களை போயிட்டு பெலாரஸ் நாட்டில் போய் இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் அணு ஆயுதங்களை போய் வந்து வச்சுட்டாங்க. இப்போ வச்சதுக்கு அப்புறம் வந்து ரஷ்யாவோட அதிபர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு நாங்க வந்துட்டு பெலாரஸ்ல இருப்பாங்களா ராணுவ வீரர்கள் அவங்களுக்குமே வந்து நாங்க போருக்கு வந்து பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு நாங்க கொஞ்சம் அணு ஆயுதங்களை தான் போய் அங்க வச்சிருக்கோம், இந்த வருஷத்தோட கடைசிக்குள்ள வந்துட்டு இன்னும் நிறைய முழுமையா வந்து அணு ஆயுதங்கள் எங்க எவ்வளவு தேவைப்படுமோ எல்லாத்தையுமே போய் நாங்க வந்து எங்க நட்பு நாடான பெலாரஸ்ல போய் வச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப வந்து உக்ரைனை வந்து ரஷ்யா எப்படி தாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யால இருந்து மட்டும்தான் போர் தொட்டுட்டு இருக்காங்க. இனிமேல் வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரஷ்யாவிலையும் இருந்தும் போர் தொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பெலாரஸ் இருக்காங்களே பெலாரஸ் நாட்டு வழியாகவுமே வந்து போர் தொடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதுவும் அணு ஆயுத போரா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. பட் ரஷ்ய அதிபர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு நாங்க வந்து இப்பெல்லாம் போர்லாம் தொடுக்க மாட்டோம், நாங்க வந்து அணு ஆயுதங்களை மட்டும்தான் போய் அங்க செட் பண்ணி வைக்கிறோம். பட் எங்க நாட்டுக்கு வந்து ஏதாவது பாதுகாப்பு இல்லாம போச்சு அப்படின்ற பட்சத்துல வந்து நாங்க அணு ஆயுத போர் தொடுக்க தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி வந்து புட்டின் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. இதை கேட்கும் போது வந்து என்ன சொல்றதுன்னா வந்து மத்த நாடுகள் எல்லாருமே வந்து ஒரு அதிர்ச்சியான சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பிகாஸ் அணு ஆயுத போர் அப்படின்றது வந்து வந்ததுன்னா உக்ரைனே ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. இதனால வந்து நம்ம அஷ்யூமே பண்ண முடியாத அளவுக்கு அன்எக்ஸ்பெக்டடா வந்து டெத் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. யோசித்து பாருங்க, நம்ம வந்து நினைச்சே பார்க்க முடியாது உக்ரைன் அப்படின்ற ஒரு நாடே இல்லாம அழிஞ்சு போயிடும் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த அணு ஆயுத போர் இருக்கும். சோ இப்ப வந்து நம்ம ஐக்கிய நாடு சபைகளா இருக்கட்டும் மற்ற அமைப்புகளா இருக்கட்டும் அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்துட்டு இந்த என்ன சொல்றதுன்னா அணு ஆயுத போர் வந்து நடக்காம நம்ம எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா வந்துட்டு அது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகும் அப்படின்றது வந்து தெரியல. பிகாஸ் ரஷ்யா வந்து அவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு தரப்புல இருந்து ரிப்போர்ட் நமக்கு வந்திருக்கு. சோ இனி என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட வந்து பாபா வங்காவோட ப்ரொடக்ஷன் நினைச்சு உலகத்துல எல்லாரும் பயந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பாபா வங்கா யார் அப்படின்றது வந்து அவங்க எல்லாம் நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், மேபி ஒரு சில பேருக்கு தெரியாம இருந்தா நான் பாபா வங்கா பத்தி ஜஸ்ட் ஒரு ஹை லெவலா சொல்றேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபா வங்கா அப்படின்றவங்க வந்து ஒரு பல்கேரிய நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்களுக்கு வந்து 12 வயசுலேயே வந்துட்டு மர்மமான முறையில வந்து இவங்க கண் பார்வை இழந்துட்டாங்க. இவங்க கண் பார்வை இழந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நிறைய விஷயங்கள் வந்து பழிச்சும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இளவரசி டயானாவோட டெத், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து 2nd Elizabeth டெத், அதுக்கப்புறம் வந்துட்டு சுனாமி 2004 வந்த சுனாமி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரெட்டை கோபுரம் தாக்குதல், இந்த மாதிரியான இன்னும் சில விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டா நடந்திருக்கு. அந்த பாபா வங்கா தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 ஒரு பெரிய நாடு வந்து அணு ஆயுத போரை தொடுக்கும், இது வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இப்ப வந்து பார்க்கும்போது வந்து பாபா வங்கா சொன்ன எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே கரெக்டா இருக்கும் போது இந்த அணு ஆயுத போருமே வந்து நடந்துருமோ அப்படின்னு சொல்லி உலகத்துல இருக்க பல நாடுகள் வந்து ஒரு பயத்துலதான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதை தடுக்க முடியுமா என்ன அப்படின்றது வந்து இன்னுமே ஒரு தெரியாத விஷயமா தான் இருக்கு. ஸோ அணு ஆயுத போர் நடந்தது அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம 2nd World War வந்துட்டு ஜப்பான் மீது வந்து என்ன சொல்றதுன்னா அமெரிக்கா வந்து தாக்குதல் செஞ்சிச்சு இல்லையா. சோ அந்த தாக்குதல் பாத்தீங்கன்னா இன்னமுமே வந்து ஹிஸ்டரியில வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய விஷயமா தான் பேசப்பட்டுட்டு வருது. அது வந்து ஹிஸ்டரியில எவ்வளவு விஷயங்கள் பெரிய விஷயங்களா இருந்தாலும் இந்த ஜப்பான் மீது அமெரிக்கா போர் தொடுத்தது வந்து ஒரு ரொம்பவே ஒரு என்ன சொல்றது ஒரு மறையாத விஷயமா தான் பார்க்கப்படுது. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா இன்னமுமே வந்து அந்த சுவடுகள்லாம் மறையல அப்படின்னு தான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படின்னு தான் வந்து உலக நாடுகள்லாம் பயத்துல இருக்குன்னு சொல்லணும். எனக்கு இந்த விஷயத்த
பர்சனலா பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபா அவங்க சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா நடந்திருக்கு. இந்த ப்ரெடிக்ஷனுமே வந்து கரெக்டா நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் தான் இருக்கு. பிகாஸ் வந்துட்டு இந்த ப்ரெடிக்ஷன் நடந்தது அப்படின்னா வந்துட்டு உக்ரைன் அப்படின்ற ஒரு நாடே இல்லாம போயிடும். ஸோ எவ்வளவு ஒரு உயிரிழப்புகள் நம்ம வந்து நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு மறுபடியும் உங்களுக்கு வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் சூர்யா பண்டியராஜ்.